ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு இந்த ஒரு மாங்காய் தொட்டுக்கை இருந்தால் போரும், 10 தோசை உள்ளே இறங்கும் கடகடகடன்னு. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்லம். இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மினி குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப நேரமாக வேகாமல் ஈஸியாக ஒரு விசில் விட்டு டக்குன்னு நம்ம வேக விட்டுடலாம். இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்கிற கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை மூணும் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. எதுக்கு இந்த தூள் பெருங்காயம்லாம் போடுறோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டைஜஷனாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாங்காவோடு சேரும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுக்கிறேன். இப்போ தான் சட்டுன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த கொட்டையை நம்ம எடுத்துடலாம். இது தேவையில்லை, இதை வாஷ் பண்ணி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்சதும் இந்த ஒரு மாங்காவை இப்போ அப்படியே போட்டுடலாம். இதை லைட்டாக இப்போ கிண்டி விட்டுடலாம். எண்ணெய் ஆயில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சும்மா ஒரு செகண்ட் கிண்டுனா போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நல்லா 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் நல்லா 2 ஸ்பூன் நல்லா குண்டு வெல்லமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாங்காயில் நம்ம நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இப்போதான் நமக்கு நல்லா தொட்டுக்க தோசைக்கு நல்ல ஒரு ஜாம் பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல 2 ஸ்பூன் குண்டு வெல்லம், இல்லை அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை, எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு நல்ல 1 ஸ்பூன் போட்டு இது அப்படியே ஒரு 2 விசில் விட்டுறலாம். நம்ம இது தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது. விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஜாம் பக்குவத்தில் வந்துடும். நல்ல உப்பு, மிளகாத்தூள், காரம் எல்லாமே சேர்ந்து இனிப்பு அறுசுவையோட அற்புதமான நமக்கு ஒரு ஷைடிஷ் கிடைக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கு எப்படி இருக்குமோ இனிப்பு இருக்கிற வாசி, ஆனால் தோசைக்கு நல்ல மொறு மொறுன்னு சுட்டு பக்கத்தில் வச்சா நல்லா பக்காவாக வெறும் பாத்திரம் தாங்க கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதி வந்தாச்சு. நான் வந்து விசில் போட போகிறேன். இப்போ வந்து நான் சிம்மில் வச்சிட்றேன். மேலே வந்து வெயிட் வச்சுருவேன். இப்போ 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம வந்து விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாங்கொட்டையுமே பார்த்திங்கன்னா எடுத்து போடாமல் புளிக்குழம்புலேயோ இல்லை சாம்பார்லேயோ கொதிக்கும் போது இதை சாப்பிட முடியாது. போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், மாங்காய் மணமாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், 2 விசில் வந்தாச்சு. கொஞ்சம் அனல் அடங்கினது, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துட்டு திரும்பவும் நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை நம்ம இங்கே போட்டுக்கலாம். நல்ல வாசனை, அருமா, மணமாக இருக்குங்க. 4 தோசை சாப்பிட்ற இடத்துல நல்லா இன்னும் 2 சேர்த்தியே சாப்பிடுவாங்க. மஞ்சத்தூள் தேவையில்லை, வேணால் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு சட்னி சாம்பார் குமான்ட்டு. இது வந்து சீசனிங்கில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மாங்காய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மிளகாத்தூள் போட்டு வெல்லம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு டக்கரான ஒரு ஷைடிஸ் ரெடி. கரண்டியில் எடுத்து நான் காமிக்கிறேன். போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு
ரொம்ப விடலை, எண்ணெய் ஒரு ஸ்பூன் தான் விட்டேன். இங்கே பாருங்கள், இதுவுமே கூட வேணாம், இந்த பீசஸ்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து மத்தில் கடையிற மாதிரி இப்படி போட்டு கரண்டியில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா இன்னர் கூட சவுண்டு கூட விடலாம். பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு தோசைக்கு சைட் டிஷ்ஷு. நீங்கள் வெல்லம்லாம் கூடுதலாக வேணுமோ குறைவாக வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மெயின் டிஷ் பார்த்திங்கனாலே வெல்லம் தான், வெல்லம் இருந்தால் மட்டும்தான் அற்புதமாக இருக்கும். ஓகே, வாணி சிரிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.